ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்து தணிந்தது காடு. கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்பு மற்றும் சித்தி இட்னானியோட நடிப்பில் உருவாகி இருக்க திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க ஐசரி கணேஷ் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படம் வந்து செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு கௌதம் மேனனோட கூட்டணியில் இதுக்கு முன்னாடி 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒன்று விண்ணை தாண்டி வருவாயா, இன்னொன்று அச்சம் என்பது மடமேடா. இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. இவங்க இப்போ 3வது முறையாக இணைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமையுன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் லுக் ஆகட்டும், கிளிம்ஸ் வீடியோவாகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஆனால் இந்த படத்து கூட இன்னும் 2 திரைப்படங்கள் வந்து மோத இருக்குது. ஜெயம் ரவி மற்றும் பிரியா பவானி சங்கரோட நடிப்பில் அகிலன் திரைப்படமும் செப்டம்பர் 15 தான் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிமுக இயக்குனர் வினோத்தோட இயக்கத்தில் விசால் நடிச்சிருக்க லத்தி திரைப்படமும் செப்டம்பர் 15 தான் ரிலீஸ் ஆகுது. 3 பேருமே பெரிய நடிகர்கள். இந்த 3 நடிகர்களுமே ஒரே நாளில் மோத இருக்காங்க. எந்த படம் வெற்றி அடையும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த 3 திரைப்படங்களுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுறதுனால ரசிகர்கள்கிட்ட இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது.